ஹலோ வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சம்மர் வந்தாச்சு, ஸோ ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்க் தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஜூஸ், ஒரு ஜூஸ்ன்னு சொல்லும்போது ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நமக்கு, லெமன் ஜிஞ்சர் அது வந்து பண்ண போகிறோம். அதோட சேர்ந்து நம்ம இன்னொன்று பண்ண போகிறோம், கூஸ்பெரி வச்சு. ஸோ இதுக்கு வந்து ஒரு 50 கிராம்ஸ் இருக்கும் இந்த இஞ்சி, நான் அதை எடுத்துக்கிறேன். இதை நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிடணும். வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் எடுத்துட்டு நம்ம இதை சார் எடுத்து வச்சுக்கலாம். இங்கே நம்ம வந்து சார் எடுத்து வச்சுட்டாச்சு. இது அப்படியே ரெஸ்டிங்காக விட்டுடலாம், ஒரு 1/2 hour, இன்னும் கூட முடிஞ்சால் கூட விடலாம். இது அப்படியே இருக்கட்டும் அந்த இஞ்சி சாறு. அதுக்குள்ளே நம்ம இங்கே இதுக்கு வந்து ஒரு இந்த டம்ளரால், நல்லா கொஞ்சம் பெரிய டம்ளரால் ஒரு டம்ளர் சக்கரை போட்டுருக்கேன். கொஞ்சமாக நம்மளால் எவ்வளோ மினிமம் தண்ணி விட முடியுமோ அந்த அளவுக்கு விட்டுனா போதும். பிகாஸ் நம்ம திக்காக நம்ம அந்த பாகு மாதிரி இருந்தோம், அதனால் ஒரு 1/4 டம்ளர் அளவு தான் நான் விட்டுருக்கேன் தண்ணி. இந்த சக்கரை நமக்கு கரையணும் அவ்வளோதான். ஸோ இது நம்ம கரையிறதுக்கு தான், அதனால் மினிமமாக எவ்வளோ தண்ணி விட முடியுமோ அந்தளவுக்கு. ஏன்னா கொஞ்சம் நல்லா நம்ம உள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், அதனால் திக்கு சிறப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக தண்ணி விட முடியுமோ அந்த சக்கரைக்கு அந்தளவு விட்டு நம்ம அந்த சக்கரை கரைய விடணும் அவ்வளோதான். ஸோ இது நல்லா கரைஞ்சிடுது. இப்போ நமக்கு கரைஞ்சோன்னே இப்போ நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த இஞ்சி சாறு எடுத்து வச்சுருக்கோம், அதை வடிகட்டி வச்சுட்டாச்சு. வடிகட்டிட்டு ஒரு 1/2 hour, 1 hour விட்டுட்டால் கூட பரவாயில்ல, எவ்வளோ நேரம் முடியுமோ. இந்த மாதிரி சுண்ணாம்பு அடியில் தங்கிடும். இதை நம்ம எடுத்தாச்சு. ஸோ நம்ம அப்படியே தெளிவாக விட்டுக்கணும் மேலாப்பில். இதை நம்ம இந்த ஏனத்தில் அப்படியே வச்சோன்னா அடியில் இந்த இது தங்கிடும். இது வேண்டாம் நமக்கு. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சேர்த்துடலாம் இந்த இஞ்சி சாறையும். இஞ்சி சேர்ந்தோன்னே நம்ம கொதிக்க விடணும்னு இல்லை, இந்த மாதிரி நல்லா சேர்ந்து வரும்போது நம்ம அணைச்சிடலாம். இந்த இஞ்சி தண்ணி வேற நம்ம சேர்க்குறோம், அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு எவ்வளோ ரொம்ப கம்மியாக விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு சிரப் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் நமக்கு. ஸோ இந்த சிரப்பை நம்ம வடிகட்டி வச்சுட்டாச்சு. இதை நம்ம ஒரு கிட்டத்தட்ட 1 மாதம் வரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த சிரப்பை. நம்ம இப்போ ஜூஸ் கலந்துடலாம். இந்த சிரப் வச்சுருக்கோம்ல, கிட்டத்தட்ட 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம. ஐஸ் க்யூப்ஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஃபுல்லாகவே வாட்டராகவே போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 1 or 2 ஐஸ் க்யூப்ஸ் போடுறேன். கொஞ்சோண்டு நம்ம அந்த புதினா போட்டால் கொஞ்சம் ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும் நமக்கு. அதனால் 2 லிங்க் கொஞ்சம் புதினா. லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து 1/2 மூடி போதும் ஒரு இதுக்கு நமக்கு. இதுக்கு 1/2 மூடி, அதுக்கு 1/2 மூடி, இதெல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒன்றுக்கு மட்டும் வந்து நம்ம இப்போது இது நெல்லிக்காவை இந்த மாதிரி நான் இதை நம்ம அந்த சீடு மட்டும் எடுத்துகிட்டு ஒரே ஒரு இதை நல்லா இது மாதிரி அரைச்சி வடிகட்டி வச்சுட்டுருக்கேன். ஒரு நெல்லிக்காய், அது ஒரு இதில் நம்ம நெல்லிக்காய் கலக்க போகிறோம். இதுக்கப்புறம் 2த்துக்கும் நம்ம தேவையான அளவு வாட்டர். இதில் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி நெல்லிக்காய் இதெல்லாமே இருக்குது, இது கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வாட்டர் பிடிக்கும் நமக்கு இதுக்கு. இந்த சிரப்லாம் நல்லா கரையிறதுக்கு ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு நம்ம லெமன் ஜிஞ்சர் நமக்கு, இன்னொன்று வந்து லெமன் ஜிஞ்சர் வித் கூஸ்பெரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு ரெஃப்ரெஷிங்கான ட்ரிங்காக தான் இருக்கும் இது வந்து. ரொம்ப நம்ம ஜூஸ் குடிக்கிற மாதிரி இருக்காது, பட் ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக நல்லாயிருக்கும். நம்ம அந்த சிரப், இஞ்சி சிரப் நம்ம பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லதாஸ் கிச்சனை இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.
அப்புறம் நம்ம அந்த ரிமைன் அந்த இருக்கிற அந்த ஜிஞ்சரை வந்து நம்ம வேஸ்ட் பண்ண அந்த சக்கையை வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நம்ம வந்து அதை வந்து தொக்கு மாதிரி மாங்காய் தொக்கு மாதிரி கலரி எடுத்துக்கலாம். இல்லை டெய்லி ரசத்துக்கு போடும்போது நம்ம எவ்வளோ வடிகட்டினாலும் கொஞ்சம் அதில் காரம் இருக்கும். ஸோ அதை நம்ம ரசத்தில் இதே போட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.